ರಾಜಾದಿ ರಾಜನಿಂದ ರಾಜ ಅಸೂಜ ತೂಗಾದೆ ಬೇರೆ ಎಂದು ಕೂಜ ರಾಜ ರಾಜಾದಿ ರಾಜನಿಂದ ರಾಜ பாட்ட கொஞ்சம் திருப்பி போடுங்கண்ணே. எதுக்கு பக்கீர்சாமி திரும்ப திரும்ப இந்த பாட்டை கட்டிட்டு இருக்க? நான் பிரேக் டான்ஸ் கத்துக்கிறேன்னே. நீ தான் கூத்தாடுறவனாச்சும், உனக்கு ஏன் இந்த பாட்டு எல்லாம்? அதை என்ன கேக்குறீங்க? உன் கடையில எச்சு கிளாஸ் கழிந்தா கூட நாலு காசு சம்பாதிச்சிருப்பேன். அந்த ஒண்ணும் தெரியாத பயல்கிட்ட வேலையை சேர்ந்து என் வாழ்க்கையே வேஸ்டா போச்சு. ஒண்ணும் தெரியாத பயலா? யார சொல்ற? அதுதான் அந்த கூத்து வாத்தியா இருக்கானே பாவனசாமி, அந்த பயிலதான் சொல்றேன். ஏப்பா உன் குருவே அப்படி சொல்ற? அந்த குரு அவன் கூத்து எல்லாம் எவனே ரசிக்கிறான். இப்ப எல்லாம் காலம் மாறி வாயா சினிமாவில சேர்ந்தலாம் சொன்னேன். பூம்பூ மாடு மாதிரி தலையாடிட்டு எங்க ஊர் சுத்த போயிட்டான். அந்த மரமண்டைக்கு எவ்வளவு சொன்னாலும் ஏற மாட்டேங்குது. நீங்க போடுங்க பாட்ட. வாங்க குருவே. என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? பிரேக் கத்துக்கிறேன். இதெல்லாம் கத்துக்கிட்டா தானே சினிமா காரங்கள்ட்ட சான்சி இருக்கும் போது கௌரவமா இருக்கும். போடா, இது என்னடா பிரேக்? இதை விட சூப்பர் பிரேக் எல்லாம் என் கைவசம் இருக்கு. அப்படி என்ன? ஏன் என்ன கத்து கொடுக்கல? அது எதுக்கு நேரங்காலம் வர வேண்டாமா? இப்பதானே உன் மேல முழு நம்பிக்கையே வந்திருக்கு. அண்ணா எனக்கு கத்து கொடுங்கண்ணே. ஆரம்பிச்சிடலாங்கய்யா? ஆமண்ணே. இப்பவே வா. ஆமண்ணே. சரி ஆரம்பிச்சிருவோம். இருங்க இருங்க, நீங்க குருநாதர் முத முத பிரேக் கத்துக்கிறேன். இனி ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாங்கிக்க. ஆரம்பிக்கட்டுமா? ஆரம்பிங்கண்ணே. கஷ்டம் பிரேக், இது கஷ்டம் பிரேக், இது ரஷ்யன் பிரேக், இது ஜப்பான் பிரேக்.